ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நாளை மறுநாள் நடக்கும் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பங்கேற்கிறார். இது தொடர்பான ஜே பேரவை ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தலைமையில் மதுரையில் நடைபெற்றது. விஜய் மாநாடு குறித்து அவர் செய்தியாளர்களிடம் கருத்து கூறினார். ஆகவே ஒட்டுமொத்தமாக சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக இளைய சமுதாயம், குறிப்பாக உதயநிதியை ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைத்துவிட்டு மன்னராட்சிக்கு மகுடம் சூட்டியதை இளைய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை எடுத்துக்காட்டுகிற விதமாகத்தான் அம்மா பேரவையுடைய உண்ணாவிரதமும் வெற்றி மாபெரும் வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற விக்கிரவாண்டியிலே விழுப்புரத்தில் நடைபெற்ற அந்த மாபெரும் மாநாடும் அந்த செய்தியை சொல்வதாகத்தான் எங்களுக்கு புரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே மெஜாரிட்டி இருக்கிறது, மிருக பலத்தோடு இருக்கிறோம் என்கிற காரணத்தினாலே எந்த விதமான அணுவும் இல்லாமல், எந்த விதமான தகுதியும் இல்லாமல், எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் இன்றைக்கு முன்னிறுத்தப்படுகிற வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், இதையெல்லாம் எதிர்த்து தான் இளைய சமுதாயம் தன்னெழுச்சியாக அம்மா பேரவையில் எப்படி புரட்சி தமிழக எடப்பாடியார் ஆணையத்தோடு அணிவகுத்து வந்தார்களோ அதே போல இந்த தன்னெழுச்சியான கூட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது.